தன் படைப்புகளால் இந்த பாமரனையும் திரையுலகிற்கு திசை திருப்பிய என் ஞான தகப்பன் திரு பாரதி ராஜா அவர்களின் பொற்பாதங்களை வணங்குகிறேன். பாஞ்சாலம் குறிச்சு அது பச்சை கொடிதான்
ஐயா வா போகலாம். பெத்த அப்ப மகளையே தப்பா சேர்த்து பேசுற காலத்துல யார நம்பி பொண்டு பிள்ளைகள் அனுப்ப முடியும்? நம்ம கிட்டான் தான் கூட்டி போயிருக்கான். ஒரு ஆள் கூட போனா ஒன்பது ஆள் துணைக்கு போன தெம்புள்ள அவன மாதிரி நல்ல உள்ள ஊருக்குள்ள யார் இருக்கா? பால ஊத்துங்க. வர வர உங்க பால் ரொம்ப தண்ணி விட்டு போச்சு மச்சான். அப்படிதான் வயசாகி போச்சு அத்தாச்சு. என்னது? அட மாட்டுக்கு சொன்ன, எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிறிய. அதான பாத்தேன் வேற மச்சான்.
உங்கூர் திருவிழாவுக்கு வந்து மூஞ்சி தொங்க போட்டு திடீரேன் போறோம் மாப்பிள்ள. உங்கூர் திருவிழாவுக்கு வந்து இப்படி சாராதினி கிடைக்கல, அலைஞ்சு அலைஞ்சு கால் வச்சேதான் மிச்சம். என்ன அப்படி சொல்லிவிட்ட? சீமையில எல்லாம் சரக்கு வாங்கி தரவா? டேய் வாங்கடா. பட்டாளத்துல இருக்காம்ல அவன் திடீர்னு ஊருக்கு வந்துட்டான். வந்தவன் சும்மா வந்தா கூட பரவாயில்ல, துப்பாக்கியோட வந்திருக்கான்ல. ஓடியா 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 மிட்டாய் மிட்டாய் ஓடியா மிட்டாய் எங்கடி புத்துக்கணி அக்காவ காணும் எங்கன்னு தெரியலடி. அக்கா எங்க போயிருச்சு? பொட்டுக்கணி அக்கா வந்தியரா வந்தியரா கூத்து பார்க்க வந்தியரா நீங்க கூட்ட வைக்க வந்தியரா ஐயா வந்தியரா வந்தியரா நாடகம் பார்க்க வந்தியரா நீங்க நட்டம நிக்க வந்தியரா அண்ணன் மாற தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே அண்ணன் மாற தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே வெட்டெடுத்த தாய் மாறே தேர்தல் பெரியோரே வணக்கம் உங்க வணக்கம் ஐயா வந்த நம்மனு வந்தா வந்த சனம் எல்லாம் கூண்டானோ நாங்க வரும் போது வாங்கி அந்த வாசம் உள்ள சந்தானோ சந்தானத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா பாருங்க மன்னாதி மன்ன வர மரபு குல மாணிக்கமா முகுலத்து திங்க முங்க முத்து ராமலிங்க முங்க முகுலத்து திங்க முங்க முத்து ராமலிங்க முங்க பிறந்து வளர்ந்த பூமி அத போட்டி பாடுவோம் சாமி பிறந்து வளர்ந்த பூமி அத போட்டி பாடுவோம் சாமி அண்ணன் மாற தம்பி மாறே அருமையுள்ள இந்த ஊர் ஐயாக்கமார அருமை பெருமை எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டான். இனி நம்ம கூத்த எடுத்து விட்டுருவோமா? விட்டுருவா? ஓ ரெண்டாம் மாலை தேரண்டாம் மாலை ஒய்யார கழுகு மலை அசி படந்த மலைய தங்க மட்டில்லாளே நான் படுத்து ரங்கோம் பஞ்சு மலைய தங்க மட்டில்லாளே பசி படந்த மலைய தங்க மட்டில்லாலே நான் படுத்து ரங்கோம் பஞ்சு மலைய தங்க மட்டில்லாலே ஒன்னு ரெண்டு கல்பருக்கு மாமா உடையில பாலம் கட்டி பாலத்துல நடக்கையில மச்சான் பாத்து பாத்து கண்ணடிச்சான் முறைக்கிறியே இழுத்து மறைக்கிறியே சுண்டி எடுக்கிறியே சூட்ட கலப்புறியே இருக்குது வரவு இருக்குது பார்த்து இருக்குது பக்கம் இருக்குது வேட்டு இருக்குது கண்டெடுக்குது நீ இப்படி பசப்புற ஆசையத்தான் முசுப்புற சுருக்கு பையா இடுப்புல என சொருகி வச்சு மயக்குற ஓடக்காடு ஓடப்ப காடு புள்ள ஒளிஞ்சிருக்க கொய்யா காடு கொய்யா காட்டுக்கு உள்ள வந்த நாம கூட்டாஞ்சோறு ஆக்கிடலாம் கைய பிடிப்ப காத கடிப்ப என் இடுப்ப சொல்லுவ கூட இருக்க சொல்லுவ தாங்க முடியல நான் தூங்க முடியல வாடவத்தல வடகவத்தல வாய்க்கு நல்லாலே வளைஞ்ச கோர கொலைஞ்ச கோர பாய்க்கு நல்லாலே நேற்று கொண்டைக்கு நல்லாலே அந்த குருவி கொத்தன
பண்ணு கொய்யாப்பான் தொண்டைக்கு நல்லாலே வாட வெத்தல ஆ வதங்க வெத்தல வாட வெத்தல வதங்க வெத்தல வாய்க்கு நல்லாலே ஆ வளஞ்ச கோர கொலஞ்ச கோர பாய்க்கு நல்லாலே சிலுக்கு சிக்கன்னு தான் அது இருக்கு அட வேணா உனக்கு இந்த கிருக்கு நீ வேற பாரு அதுக்கு சிம்பனியா பொன்னியா சினிமாவுக்கு வாரியா அடி குண்டு பண்ணு மீனம்மா பெண்ணுமா ரொம்ப தம்பித்துக்கிறியே போடி வெடிக்காத பொட்டு வெடியே ஐயோ சீனா சீனா ஏ சிலுக்க சிக்கன்னு தாதி இருக்கு உனக்குன்னு தாயது இருக்கு இஷ்டத்துக்கு மாயாண்டி தேவர் அவங்க நடந்து வந்தாக எட்டு கண்ணும் விட்டறிய எங்க ஆத்தா அன்னலட்சுமி நாச்சியார் தங்கமான குணம் எல்லாரும் நாய்க்கு எச்சு கஞ்சிதான் ஊத்துவாங்க எங்க ஆத்தா நாய்க்கு கஞ்சி வச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க எங்க சின்னாத்தா அலமேலு நாச்சியார் டவுன்ல 12 கிளாஸ் படிக்கிறாங்க நான் தான் வண்டியை கட்டி கூட்டிட்டு போவேன் அவங்கன்னா எனக்கு உசுறு நான் தான் அவங்களுக்கு கொள்ள பிரிய சாமி இப்ப ஏற்பட்ட குடும்பத்துல நான் பண்ணைக்கு இருக்கேன் சாமி ஏன் உசுரை விட எங்க ஊர் பொண்ணுங்களோட மானத்தை பெருசா மதிக்கிறவண்ணா என்னைய நம்பி எங்க ஊர் பொண்ணு பிள்ளைகளை அனுப்பி வச்சிருக்காங்கன்னா என் மேல இருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு கலங்க வர மாதிரி இந்த ஊர் அப்பு மாதிரிலாம் கலாட்டா பண்ணி தப்பா நடந்துகிட்டதுனால நான் சண்டை போட வேண்டியதா போச்சு நான் பண்ணது தப்புன்னா இந்த பஞ்சாயத்துல என்ன பைசல் பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் சாமி Thank you.
தம்பி, நீங்க உங்க ஊர் மானத்தையும் உங்க ஐயாவுடைய கௌரவத்தையும் காப்பாத்திட்டு நிக்கிறீங்க, எங்க ஊர் காலி பயலுங்க இந்த ஊர் மானத்தை கொட்டி கவுத்துட்டு நிக்கிறாங்க. மனுஷ பயல்களா இருந்தா மன்னிச்சு திருந்துங்களான்னு தீர்ப்ப சொல்லலாம். எந்த காலத்திலுமே திருந்தாத ஜென்மங்களுக்கு நான் என்ன தப்பா சொல்ல போறேன்? தம்பி, ஊருக்கு ஒரு மகராசம் உன்ன மாதிரி இருந்தா போதும்பா. உன் திறமையை பாராட்டி தாயமங்கல பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் சொக்கலிங்க சேர்வேன் பரிசா கொடுக்கறேன், இதை வாங்கிக்கப்பா. ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசனா இருப்பா. பாத்தியாடி, என் செல்ல புள்ள கிட்டான எட்டு ஊரும் தாண்டி போய் என் பேரை காப்பாத்தி விட்டு வந்துட்டேன். ஒரேடியா பெருமைப்பட்டுக்காதீங்க, அவனை ஓட்டி வளர்த்தது நான் இல்ல. ஆமா, எங்க சின்ன தலை காணோம்? நீ கோயில் திருவிழாக்கு கூட்டிட்டு போலேன்னு உன் மேல கோச்சிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கா, போய் பாரு. சின்னதா சின்ன சின்னதா சின்னாத்தா, என்ன நான் பாட்டு கூப்பிட்டு நீ பாட்டு படிச்சுட்டு இருக்கிய சின்னாத்தா? இங்க பாருங்களேன், உங்களுக்காக ஆசையா நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னத்த அப்படி பெருசா வாங்கிட்டு வந்திருக்க போறிய? ரெண்டு கப்பலும் ரெண்டு ஏரோப்ளேனுமா வாங்கிட்டு வந்திருக்கிய? ஏ ஆத்தி, அதுதான் கேட்டு இல்லன்னே செய்ய சொல்லி யாரு கொடுத்துருக்க உடனே கொடுத்துருமா? இந்த பாருங்க பாருங்கண்ணா, இதெல்லாம் எங்களுக்கு இல்லனாக்கும் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிய. எங்களுக்கு ஒண்ணும் வேணாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க சின்னாத்தா. பாருங்க சின்னாத்தா பாருங்களே. என்ன வைக்க சொல்லிய வச்சுட்டேன் போயிடுச்சு. சின்னாத்தா, கோயிலுக்கு போய் உங்களுக்கு என்னென்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்ன வேண்டிக்கிட்டேன்? இந்த சில்லாவிலே எங்க சின்னாத்தா தான் அதிகமா மார்க் வாங்கி பாஸ் ஆகணும்னு. கண்ணு விழுந்துருச்சா? இங்க காட்டுங்க காட்டுங்க காட்டு. வேற என்ன வேண்டிக்கிட்ட? ஆத்தாவுக்கு ஒத்த தலை வலி வரும்ல, அது அறவே நின்னு போயிடணும் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? நம்ம ஐயாவுக்கு கை காலுக்கு எல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கணும் வேண்டிக்கிட்டேன். நம்ம காடெல்லாம் நல்லா விளையணும் வேண்டிக்கிட்டேன். சரி, உனக்காக ஒண்ணு வேண்டிக்கலையா? தப்பி கேட்டுடிய, நான் எனக்காக எதுக்கு வேண்டிக்கணும்? எங்க ஐயா ஆத்தா நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதாதா? நான் நல்லா இருப்பேன், அஞ்சு வேளை சோறு கிடைக்கும். அப்பனே, ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதைத்தான என்பான் கத்தி என்பான் கத்திரி என்பான் இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வேட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வேட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க, வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க. என் நாப்பு ஆளே காணா சொல்லுங்க. ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே முகந்தானா? அட்டக்கா பிட்டக்கா ஜில்கா பில்கா ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கிய? பதில காணா? ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சி திட்டு கட்சி திட்டான். உள்ளூருக்காரன் சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது. யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா? வடக்கு தெரு ரங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்க என்ன போய் எந்திரிச்சிய? எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டற? வாயவா ஒண்டி புலி தேவையில்லை நானு. என்னது போல இருக்க, வந்த விலைக்கு சந்தையில வித்துப்ட்டு
வீட்டுக்கு அரசர் வாங்கிட்டு வந்துற. கரெக்டா 8 மணி சங்கடிக்க வா கொள்ள சூடப்பா. ஆடுகள்லாம் மேகாட்டு பக்கம் களைச்சு விட்டேனா அப்படியே மேஞ்சிக்கு இருக்கா உச்சி வேலைக்கு. அப்படியே ஆட்டெல்லாம் ஊரணி பக்கம் பத்தி விட்டேனா புல்லு புண்டெல்லாம் மேஞ்சிட்டு வந்துடும்ல. நானும் சந்தைக்கு போயிட்டு வந்துடும்ல. நீ உல வச்சு சோறாக்க சரியா இருக்கலாம். சுகம் எதிரடா சுடுதண்ணில தாண்டான்னு என்ன கிழியார் எப்ப விடிய காட்டிய குளியலு மேல எல்லாம் கச கசன்னு இருந்துச்சே. அப்படி உட்காருக்கிட்டா என்ன என்ன கது என்ன கீதார் எப்ப வீட்டுல நிறைய எலி இருக்கா கடை முடான்னு உருட்டுது. அந்த கருமம் தொல்ல பெருந்தொல்லையா இருக்க விட்டா மனுஷனே எழுத்துட்டு போயிருப்பல் இருக்கப்பா. அட குடிக்கிறதா குளிக்கிறீங்க ஒரு இடத்துல நின்று குளிக்க வேண்டியதானே. அட நீ ஒரு விவரம் இல்லாத ஆளப்பா. அப்படியே மேல குளிச்சாப்பிளும் வாச தெளிச்சாப்பிளும் இருக்கணும்ல. ஏ எப்பா இந்த ஊருக்குள்ள உங்களை மாதிரி விவரம் பண்ண வேற யாரு இருக்கா? வேண்டாம் வேண்டாம் சந்தர்ப்பம் உங்க மேல கைவசம் தெரிஞ்ச உடனே என் ரத்தம் செத்த நேரம் கொதிஸ்தாண்டா அடங்குச்சு. உங்க ஊருக்கார என்னடா பண்ணா அவன் செஞ்ச காரியம் சரின்னு பரிசு கொடுத்து பாராட்டி அனுப்பிச்சான். நான் மட்டும் குறுக்கு மலுக்கிட்டு என்னடா இருக்கும் ரெண்டூர்கார பயத்தான் சம்பாரிச்சிருக்கணும். அதனாலதான்டா பல்ல கடிச்சிட்டு பேசாம இருந்துட்டேன். இன்னைக்கு நேத்தாடா நம்ம குடும்பத்துக்காக இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா கேப்பாரத்து புறமுக நேரத்து இந்த கரு மரத்தை வெட்டிவிட்டுன்னு ஊர் தயாரிட்டு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொன்னேன். அன்னைக்கு ஆர்எஸ் மங்கலம் கம்பாக்கி மீன் குத்தகை போகும்போது 5000 ரூபாய் பெருமாள் உள்ள மீன் நியாயதர்மம் பேசி 50000 ரூபாய்க்கு விலையேத்தி விட்டேன். நாமளும் ரோசத்துக்கு ஆத்த மாட்டாம ஒட்டி கிரட்டியா விலையை கொடுத்து வாங்கி நட்டப்பட்டு போனோம். இப்படி ஒன்னா ரெண்டாடா நம்ம குடும்பத்து பொண்ணு ஆக்கினேன். இன்னைக்கு எவன் இந்த ஊருக்குள்ள பொண்ணு எடுக்க வந்தாலும் பொண்ணு கொடுக்க வந்தாலும் மாயாண்டி ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு தான் செய்யறேன். அதான் இன்னைக்குடா நம்ம குடும்பத்தை பத்தி நல்ல வார்த்தை சொல்றது நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. அதனால தான்டா உங்க அண்ணன் 35 வயசு ஆகி கல்யாணம் பண்ணாம கட்ட சம்சாரியா இருக்கேன். காத்திருந்தாண்டா அவங்க கருவருக்கணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பேசாம இருங்கடா. Oh,
கோழே தம்பி நில்றா, நல்ல முட்டையிடாத விட கோழியா இருந்தா உனக்குறா, ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது, நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா கோழி என்ன வேணா நல்லா தங்கத்துறா, நீ தான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா கோழி விலை கேட்டு அரை மணி நேரம் ஆகுது, இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விலை என்ன முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். ஓ வாங்கன்னேங்கிறியா? சரி அதற்கட்டும், கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு என்ன கொக்க 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 கொக்கன்னு விட கோழி மாதிரி கொக்க இருக்கிற விலைதானே? என்ன அப்படி அருவாளுங்க ஓடியாடுறாங்க? ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கிழமை வெடிக்குண்டு கலாச்சாரம், எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? சரி என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்கானா? அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன் பின்னால உருவிலங்கானா? உங்க ஆளை வச்சு வாய விட்டற, என் பேர் உண்டி பிரியலனா? அந்த ஊர்த்தி நான் தானா? ஓட விட்டாண்டா யாத்தியா சுதாரமா போச்சுக்கோட்டா குழந்தைக்குமா? தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு, குறுக்கே மணலாறு எது வந்துட கூடாது. நெருங்கிட்டாயில நெருங்கிட்டாயில வெட்டலாம் வாயத்தை வர எல்லாத்தையும் வெட்டுக்கலாம் 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 வெட்டுக்கலாம். இனிமேல என்ன ஓட முடியாரா? நோக்கமலை வெட்டி கூறு போட்டு ஒட்டு பிள்ளையாட கொண்டு கொடுக்கலாம். என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படித்தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில? நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. தேக்கடா முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும்? என்னடா பள்ளி கொடுத்து போக மிஸ்திட்டுற கையெழுத்து ரேங்க் கார்டுல ஒரு மார்க்காவது கூட வாங்கிரு புதுசைக்கிள் பிடித்த. ஏன் தலையில் தடை இருக்கலாம்ல? ஏண்டா சொட்ட தலையா? கொழுப்பு தானே, உன் தலையில எங்கடா தடவுறது? ஏய் வா, செலவு வச்சுக்க. படி படிப்புன்னு ரொம்ப தெரியாதடா, கிறுக்கு பொண்ணு ரொம்ப படிச்சுட்டேன், லூசா போயிட்டேன். பரமக்குள் போய் புரோட்டா தின்ட்டு அப்படியே ரவி தேட்டர் நல்லா படம் போட்டுருப்பாங்க, பாத்துட்டு வா. இருந்த வாக்குல மெலிஞ்சுக்கிட்டே போறேன். அது அப்படித்தான், ஒரு வயசுல கரைக்குதான் தேடுவாங்க. என்னடி மப்பு கொண்டாடுறியா? பேர சொல்லி கூப்பிட்டதெல்லாம வாடா போடாங்க. எந்த இவங்களை யார் கூப்பிட்டதா? உங்கள ஒண்ணு கூப்பிடல, அவங்க சோழிய பாத்துட்டு போங்க. என்னைய கூடாம யாரடி கூப்பிட்ட? இந்த கிளிகளுக்கு எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, மொக்கைய பேத்து போடுவேன். உங்க அப்பா ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்தா உங்களோட வச்சுக்கடி, விட்டனா வீடு விரிவிட்டு போயிரும். அனாவசியமா எங்க சரி விழுக்காதீங்க, அப்புறம் அசிங்க அசிங்கமா பேசி போடுவாங்க. எங்க பேசுறீ பாப்பா? மண்ண அள்ளி வாயில அப்பி போய் சுமார, இவ வேற காலங்காத்தால வந்து வெறுப்பேத்த. ஏக்கா சண்டை போட்டுக்கிறிய? பாருடா நான் உன்னை தானே கூப்பிட்டேன், என்னமோ இவங்களை கூப்பிட்ட மாதிரில பெருசா மாஞ்சிட்டு வந்து மல்லுக்கு நிக்கிறாங்க. அண்ணே அக்கா என்னைய தானே தப்பித்த கல் பிடிங்கிட்டு வர சொல்லிச்சு, போய் ரொம்ப நேரம் மச்சா, அதனால கூப்பிட்டுருக்கோம். உன் பேர் மலைச்சாமி, என் பேர் மலைச்சாமி, அதனால நீ உன்னை கூட தான் நினைச்சுக்கிட்டேன். அதான பாத்தேன், என்ன என்ன கூப்பிட்டுருந்தா தெரியும். என்னமோ இவங்களுக்கு தான் ரெண்டு கை இருக்கிற மாதிரில பெருசா மடிச்சு மடிச்சு காட்டுறாங்க. இவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயங்கரமாக்கும். டேய் வாங்கடா போலாம் மலைச்சாமி.
கேட்காத. காரிச்சாமி தோட்டத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணுடா, சொன்னா கேளு. அவன் பாம்புண்டா நான் கீறி, நீ ஏன் பயப்படுற? ஏ விளக்கண்ணே, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர்மன பயமாடா? ரெண்டு கையும் ரெண்டு தேக்குடா, மரத்தோல்ல பத்தி விட்டுக்க எங்க ஆத்தாப்ப. நானும் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்காரம் என் டிபுக்கு. சரி சரி, எனக்கு ரெண்டு கருது கொடு. ஓடிக்கும் போது இப்ப கேக்குற? அட எச்சி விடுதுரா குர்ரா. இல்ல இலை, தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கான போதும், உனக்கு என்ன? தரமாட்டேன் சாமி. என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம்? ஐயா, திங்க ஒரு கருது, ஒரு வய கருத கையில வச்சுட்டு. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தினகிட்டு போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. ஏய் சோனமுத்தா, சோனமுத்தா போச்சா? காதுக்குள்ள குருமி ரிங்கன்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க? மூத்தவங்க சொன்னா கேக்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு எட்டு போயிருப்பானான? ஒரு எட்டு போயிருப்பாரா அவரு? தெரிஞ்சுக்க, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நான் நாய் போற மனுஷன் ஏண்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் என் மேல கை வச்சு விட்டா? என்னங்க நிறத்துக்கும் கலருக்கும் இத போட்டீங்கன்னா எடுப்பா இருக்கும். போட்டுங்க வரேன்.